அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது வநஸ்தயீனு வநஸ்தஃகிரு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில லஹு வமன் யுளில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத் லகத் கால் அல்லாஹு தாலா வி மக்தமில் தன்சீல் அலி வல் ஃபுர்கானில் மஜீத் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்புக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஸவுஜஹா ஃபபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிஸாஅ வத்தகுல்லாஹா அல்லதி தஸஅலூன பிஹி வல் அர்ஹாம் إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மதின் ஆலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வல ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் ஆலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வல ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹுவினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்ற அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற மக்களில் உள்ளவராக நாமெல்லாம் அந்த உயர்ந்த தரஜாவிலே ஆகிவிடும் என்பதற்காக பல முயற்சிகளில் இருக்கின்றோம். இருந்தாலும் மார்க்கத்தை சரியான முறையில் யார் விளங்கி புரிந்து அதன்படி அமல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த தரஜாவை அடைவதற்கான வழியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகவும் இலகுவாக்குகின்றான். மார்க்கத்தை நாம் அடிப்படைகளை தெரிந்து கொள்ளாமல் எந்தவித இபாதத்துகளையும் முழுமையாக செய்துவிட முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே மூமின்களை பற்றி கூறும் பொழுது 23வது அத்தியாயத்திலே கத் அபுலகல் முஃமினூன், நிச்சயமாக மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை தொடங்குகின்றார். இந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய முதல் 11 வசனங்களை நம்ம தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் சுவனத்திற்கு செல்வதற்கான அந்த மூமியர்களின் பட்டியலிலே இடம்பெற்று விடலாமா, இடம்பெற்று விடக்கூடிய முயற்சியில் இருக்கின்றோமா, அல்லது அந்த தகுதி நமக்கு வந்துவிட்டதா என்று நாம் தெரிந்து கொள்வதற்காக மிகவும் இலகுவாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து கூறுகின்றான், அல்லதீனஹும் ஃபி ஸலாத்திஹிம் ஹாஷியூன், மேலும் அவர்கள் எத்தவர் என்றால் தங்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். மூமின்களுக்கு முதல் அடையாளமாக அப்போ தொழுகை இருக்கணும். தொழுகைக்கு உள்ளே போயாச்சுன்னா அந்த உள்ளச்சத்தோடு தொழணும். இப்போ நம்மளுடைய நிலைமையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், தொழுகைக்குள்ளே போன உடனேயே தக்பீர் அட்டிட்டு என்ன செஞ்சுருவோம், பாடியை மட்டும் பள்ளியாசலில் வச்சுட்டு நாம் வெளியில் போயிடுவோம். எல்லாருடைய எல்லாமே அப்படி தான் இருக்குது. சஃபில் எதாக நிற்கும், ஒரு லைவ் பாடி நிற்கும். மவுத்தாயிட்டால் பிரச்சனை இல்லை, முன்னால் போட்டு தொலை வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம உயிரோடு இருக்கிறதுனால முன்னால் உடம்பு நிறுத்திட்டு மனது பூரா வெளியில் போயிடுது. இப்போ நாமே தொழுகையில் இல்லை அப்படின்னு சொன்னால், நமது மனது தொழுகையில் லயிக்கவில்லை என்று சொன்னால், ஓதக்கூடிய வசனங்களை செவிமடுக்கவில்லை என்று சொன்னால், நமக்கு எவ்வாறு உள்ளச்சம் வரும் தொழுகையில் என்பதை நமது சிந்தனைக்கு வைத்தவனாக அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். இதெல்லாம் ஏன் நடக்கு என்பது தான் முக்கியமான விஷயம். அப்போ தொழுகையில் நமக்கு உள்ளச்சம் இல்லை. வல்லதீனகும் சகவாதி ஃபாயிலோன், ஜகாத்தையும் அவர்கள் தொடர்ந்து கொடுப்பார்கள். நீங்கள் ஜகாத்து கொடுக்கக்கூடிய மக்கள் மிக 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 குறைவு. ஜகாத்து சரியான முறையில் கணக்கு பார்த்து கொடுத்தா இந்த சமுதாயம் எப்பொழுதோ பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கும்.
ஜக்காத்தை கொடுப்பதில்லை, கொடுக்கும் முறை தெரியலை, ஜக்காத்தினோட அடிப்படை சட்டங்கள் தெரியலை, பொருளாதாரம் சம்மந்தப்பட்டமாக இருப்பதனால அந்த ஜக்காத் விஷயத்தில் எல்லோரும் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால் வாய் மூடி மௌனியாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஜக்காத்தில் நாம் வந்து டோட்டல் ஃபெயில் என்றே சொல்லலாம். கொடுக்கக்கூடியவங்களும் அந்த ஜக்காத்தை எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் பிறருக்கு பயன் வரக்கூடிய அளவுக்கு கொடுக்கறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் அந்த மாதிரி செய்கிறாங்க, அலமதுல்லா அவங்களுக்கு அருள் செய்யட்டும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜக்காத் என்ற பெயரில் அந்த பொருளாதாரத்தை பிரித்து யாருக்குமே பயன்படாத வகையில் கொடுக்குறாங்க. அதிகமான மக்கள் ஜக்காத்து கொடுப்பதில்லை. அதனால் ஜக்காத் விஷயத்தில் நாம் இன்னும் நிறைய பயின்று கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. வல்லதீனகும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், மேலும் அவர்கள் தங்களுடைய வெட்கஸ்தலங்களை பேணிக் கொள்வார்கள். இது வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. நம்ம தவறாக நினைச்சக்கூடியால் நல்லவராக இருப்பார், ரொம்ப யோக்கியராக நினைச்சக்கூடிய அந்த ரங்கத்தில் தவறுகள் செய்வார். அதனால் நாம் நம்மை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும். கற்பு விஷயத்தில் இந்த வெக்கஸ்தலம் என்பதற்கு சரியான பொருள் கொடுத்தோம்னு சொன்னால் கற்பை பேணி கொள்ள வேண்டும். கற்புனால் நம்ம என்ன தான் வச்சுருக்கிறோம், பத்தினிக்கு கண்ணகி, கற்புக்கு பொம்பளைன்னு வச்சுருக்கிறோம். பத்தினிக்கு யாரை சொல்லணும் முதல்ல? நம்ம அம்மாவை, நம்ம உடன்பிறந்தவளை, மனைவியை தான் சொல்லணும். கண்ணகி எப்படி வாழ்ந்தா, எங்கே வாழ்ந்தா அப்படிலாம் நமக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது. நம்ம பாடத்திட்டத்தில் எப்படி சொல்லி வச்சுருக்கிறான், இது மாதிரி தவறாக நான் படிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பத்தினின்னு சொன்னால் கண்ணை முடிட்டு யாரை தான் சொல்லணும், என் தாய், என் தங்கை, என் உடன்பிறந்த சகோதரி, என் மனைவி, என் குடும்பம் என்று எல்லோரும் சொல்ல வேண்டும். ஏன் நம்ம இதை சொல்லலைன்னா, ஒரு பத்தினிக்கு ஒரு பெண்ணு, கற்புக்கு ஒரு பெண்ணுன்னு செய்ய முடியும் எதற்கு முடிச்சிட்டோம். அல்லாஹ் சொல்லுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பு உண்டு, ஆணுக்கும் கற்பு உண்டு, பெண்ணுக்கும் கற்பு உண்டு. அதனால தான் அல்லாஹ் சொல்லுதான் வெக்கஸ்தரங்களை பேணி பாதுகாத்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பனால் கூறுகின்றான். இல்லா அலா அஸ்வாஜிகும் அவமா மலக்கத் அய்மானுகும் இன்னவும் கைரமீன், ஆனால் அவர்கள் தங்கள் மனைவிகளிடத்திலோ அல்லது தங்கள் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களிடத்திலோ தவிர நிச்சயமாக அவர்கள் பழிக்கப்பட மாட்டார்கள். அவங்களோட இவங்க வந்து இல்லறத்தில் ஈடுபடுறது தவறில்லை. இப்போ வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் சப்ஜெக்ட் நமக்கு இல்லை, மனைவி மட்டும்தான். ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலு மனைவியர்கள் செஞ்சுக்கலாம், திருமணம் முடிச்சுக்கலாம். மனைவியை தவிர நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. இப்போது வழக்கரம் போர்க்களத்தில் போய் போர் செஞ்சு அங்கே உள்ள பெண்களை கொண்டு வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, இப்போ வச்சுக்கொள்ள மனைவி மாதிரி பயன்படுத்தி கொள்ள முடியாது. அதனால் அந்த சப்ஜெக்ட் நமக்கு இல்லை. இப்போ அல்லாஹ் சொல்லுதா யார் மீது இவர்களுக்கு ஹலாலான உரிமை இருக்கிறதோ அவர்களிடம் இவர்கள் அவர்களை பயன்படுத்தி கொள்வது இவர்களை பழிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த அல்லாஹ் சொல்லுதான் ஃபமன் மணித்தகா வர தாலிக்க உலகுமுல் ஆஃபிலும், ஆனால் இதற்கு அப்பால் அவர்கள் வேறு வழிகளை எவர் நாடுகின்றாரோ அத்தவர்கள் தான் வரவுமேறியவர்கள். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனசுக்குள்ளேயே வந்து ஒரு உபச்சாரத்தை விட கொடுமையான விஷயங்களெல்லாம் நடத்தி முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தவறான வழிகளில் ஈடுபடுவாங்க. பகிரங்கமாக நேரடியான உபச்சாரத்தில் ஈடுபடாமல் உபச்சாரத்தின் அத்தனை கிளைகளையும் சென்று வரக்கூடிய மக்களாக அதிகமாக இருக்கிறாங்க. அதுவும் தவறுதான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து கூறுகின்றான், வல்லதீனகும் லி அமானாத்திகும் இன்னும் அவர்கள் தங்கள் அமானித பொருட்களையும், அமானித பொருட்களையும் வழிவகுப்பிலிருக்கு அமானிதம் தான், தங்கள் வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவார்கள். இதனால் இதுதான் நம்ம சப்ஜெக்ட். அடுத்த நம்ம பார்ப்போம், வல்லதீனகும் அலா சலாத்தியும் யுஹாஃபிலூன், மேலும் அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை பேணிக்கொள்வார்கள். இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம பார்க்கணும். அடுத்து அல்லாஹ் அரிசியை இப்படி உள்ளவங்களுக்கு என்ன அறிவிக்கின்றான், உலாய்க்குமுல் வாரிசூன், இவர்கள் தான் சொர்க்கத்தினுடைய வாரிசுதாரர்கள். அல்லதீன எரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும்ஃபீஹா ஹாலிதூன், இவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என உயர்ந்த சொர்க்கத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டவர்கள், அங்கே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ நிறைய விஷயங்கள் சொல்கிறேன், அவ்வளவும் ஒரு ஜும்மா இல்லை, நாலு ஜும்மாவும் காணாது. ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். இப்போ நம்மகிட்ட மேலே சொன்ன தொழுகையில் உள்ளட்சம் இல்லை, கற்பு பாதுகாப்பு என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடில் இருக்கோம், ஜக்காத் விஷயத்தில் ஃபெயிலில் இருக்கிறோம், தொழுகை பேணிக்க நம்மளை சொல்லவே வேண்டாம், ஆக மோசமாக இருக்கிறோம், இப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் சொன்னால் ஒரே ஒரு விஷயந்தான் காரணம். அது என்ன அப்படின்னா அவர்கள் அமானிதத்தை பேணிக்கொள்ளவில்லை. இதுதான் முக்கியமான விஷயம், அமானிதத்தை பேணிக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் ரப்பல்லான்னு சொன்னான். இப்போ அமானிதத்தை பேணிக்கொள்ள மூமின்கள் இடத்துல இந்த பண்புகள்லாம் இருக்குன்னா நம்மகிட்ட இந்த பண்புகள்லாம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நம்ம அமானிதத்தை பேணிக்கொள்ளவில்லை. இப்போ நம்ம அடுத்தாக்கள் என்ன செய்வோம், ஒரு கேள்வி வரும், நம்ம யாருக்கு அமானிதம் மோசடி செய்யலையே என்ற ஒரு நியாயமான கேள்வி. அதுக்கு முன்னால் நான் கேட்குறேன், அமானிதம் என்றால் என்ன? இதுதான் கேள்வி. அமானிதம் என்னன்னு தெரிஞ்சால் தானே நம்ம அதை சரியாக பண்ணுறோமா இல்லையா தெரிய முடியும்.
ஒரு கணக்கு ஒன்று போடுதோ அது சரி தவறு காண்பதற்கு அந்த கணக்கு நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். தெரிஞ்சால் தான் இது ஆன்சர் சரி நம்மளால் சொல்ல முடியும். இப்போ அமானிதம் என்றால் என்னென்ன தெரியாத வகையில் நம்ம அமானிதத்தை பேணவே முடியாது, அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அமானிதம் என்றால் என்ன, நமக்கு சொந்தமில்லாத ஒன்று நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டு யார் ஒப்படைப்பார்களோ யார் ஒப்படைத்தானோ அவன் விரும்பிய நேரத்தில் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு பேர் தான் அமானிதம். இந்த அமானிதம் தமிழில் மொழியிருப்போ இல்லை, நம்ம யாரும் போடலை. அமானத்து என்பது அரபி வார்த்தை தான், தமிழில் இன்னும் அதுக்கு என்ன செய்யல, நம்ம மொழியிருப்பு கொண்டு வரவே இல்லை. அமானிதம் அமானிதம் சொல்லி தமிழ் வார்த்தை ஆக்கிட்டோம். ஏடி மக்காவுக்கு போய் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொன்னால் பரவாயில்ல, தமிழில் பாங் சொல்கிறாங்கன்னு சொன்னாங்களே அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சில வார்த்தைகள் அப்படியே புழங்கிட்டு வரும், அமானிதம் தமிழ் வார்த்தை இல்லை. இப்போ அமானிதம் என்னென்னா நம்மளிடம் பொறுப்பு சாட்டப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது. அப்போ நம்மகிட்ட என்னது பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கு, நம்ம என்ன மோசடி பண்ணிட்டோம் என்று பார்த்தோம் சொன்னால், எதெல்லாம் அமானிதம் என்று அடுத்த கேள்வி வரும். எதெல்லாம் அமானிதம் பார்த்தோம் சொன்னால், நம்மளுடைய ரூகு, அதான் நான் என்ற நான் இருக்கிறேன் இல்லையா, அது நீங்கள் நான் சொல்கிற மாதிரி என்னது உடம்பு இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற ரூகு. இந்த ரூகை தவிர நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் அமானிதம் தான். முதன் முதலில் அல்லாஹ் நமக்கு ஒப்படைச்ச அமானிதம் உடம்பு. பிறந்து வந்த உடனே ஒவ்வொரு பருவத்தில் ஒவ்வொரு கடமைகள், அதில் அந்த வாக்குறுதி என்பதை எல்லாம் சேர்த்து சொல்கிற விளங்க வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கி வாக்குறுதியெல்லாம் நம்ம வந்து பேண்டதை பார்த்தோம்னா ரொம்ப மோசமான சமுதாயமாக இருக்கின்றோம். ரெண்டு நாளில் ஒரு தாரேன்னு சொன்னால் ரெண்டாம் நாள் என்ன செஞ்சுருக்கணும், தாரேன்னு சொன்னவங்க ஒரு பொருள் வாங்குகிறாங்க அல்லது பணம் வாங்குகிறாங்க, ரெண்டு நாளில் தாரேன் அப்படின்னா என்ன சொல்லணும், ரெண்டு நாள் கொடுக்க முடியலாம், அவரே வாலண்டியராக ஃபோன் பண்ணி நான் சொன்ன நேரத்தில் தர முடியல, கொஞ்சம் டைம் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும். இதுதான் வாக்குறுதி நிறைவேற்றது விஷயம். கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ எப்படி நிலைமை இருக்குது, பணங்க வாங்குற வரைக்கும் பணம் கேட்பவருக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பணம் கொடுத்ததுக்கப்புறம் பணம் கொடுத்தவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க. நான் இவ்வளோ நாள் இது இந்த கதைகளில் கட்டுரைகளில் வாட்ஸ்அப் ஜோக்கில் தான் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நேரடியாக நான் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சில மக்களை நேரடியாக பார்க்குறேன், ரொம்ப மிகவும் ரொம்ப பொதுவாக இருக்கிறாங்க பண விஷயத்தில். கேட்டால் பணம் தாரேன்னு சொல்லியிருந்தீங்களே, ரெண்டு நாள் நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் லேட்டாக தான் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்கிறாங்க, சாதாரண தரம்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் முடியலை, இவ்வளோதான் பதில். இதுதான் நம்மளுடைய யதார்த்த நிலைமை. சரி, இதுதான் நம்ம அமானிதமாக, இவ்வளோதான் அமானிதம் என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கும் அமானிதம். நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள் அமானிதம், நமது உடலும் உடலில் உள்ள உறுப்புகளும் அதனுடைய செயல்பாடுகளும் அமானிதம், நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் ஒவ்வொன்றும் அமானிதம். நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற அனுபவம் இருக்கிற அனுபவிப்புகள் எல்லாம் அமானிதம். அல்லாவுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், எதுக்குமே நம்ம சொந்த கணக்கு கிடையாது, அதை நல்லா முதல்ல விளைஞ்சிக்கிடணும். இப்போ நம்ம ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு போஸ்டில் இருக்கலாம், ஒவ்வொரு விதத்தில் பணத்தில் உயர்வு தாழ்வுகளையே பதவியில் உயர்வு தாழ்வுகளையும் இருக்கலாம், ஆனால்